10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நீதிமன்றத்தில் நடந்த வீடியோ கான்பரன்சிங் விசாரணையை சட்டவிரோதமாக பதிவு செய்து அதனை வலைதளங்களில் பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பன்னீர்செல்வம் எனும் வக்கீல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடுதல் பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் டிஎன்பிஎஸ்சி செயலர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் செப்டம்பர் 26 விசாரணைக்கு வந்ததாகவும், அந்த மேல்முறையீடு மனுக்களை வேறு அமர்வு முன்பு விசாரணைக்கு பட்டியலிடுவதற்காக தலைமை நீதிபதி முன்பு வைக்குமாறு பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி செயலர் தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை வீடியோவின் ஒரு பகுதி மட்டும் எடிட் செய்யப்பட்டு வழக்கறிஞர்களின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. எடிட் செய்யப்பட்ட அந்த வீடியோவை நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் கொச்சப்படுத்தும் கருத்துகளுடன் சிலர் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். நீதிமன்ற இணையதளத்தில் சேமிக்கப்பட்ட விசாரணை தொடர்பான வீடியோக்களை நீதிமன்ற அதிகாரி அனுமதி இல்லாமல் பதிவு செய்வது உயர்நீதிமன்ற வீடியோ கான்பரன்ஸ் விதிகளுக்கு எதிரானது என்பதால் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளிக்கவும், சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கலந்து கொண்டவர்களின் தகவல்களை அளிக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளார். இப்படி செய்வதன் மூலம் குற்றவாளியை எளிதில் கண்டுபிடித்து தண்டனை வழங்க முடியும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.